வணக்கம். விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. இந்த வாலே தேவதைகள் என்ற அந்த அம்சத்தை நாம் நினைக்கிறோம் இதை வானத்தில் தான் இருக்காங்க போல அப்படின்னு. வானத்தில் கோடிக்கணக்கான வாலே தேவதைகள் உண்டு. அதே மாதிரி கோடிக்கணக்கான வாலே தேவதைகள் பூமியில் பிறந்து நம்ம முன்னாடி நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அது ரெண்டு சைட்லேயும் வாலை தேவதைகள் இருப்பதை உணர்த்துவது ஐயாவுடைய கடமை. வாலை பருவம்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, டீன் ஏஜ், 12 வயசுலேருந்து 18 வயசு, பாவடை சட்டை தாவணி போடுற வயசு, அதான் வாலை பருவம். சரிங்களா, அந்த பருவத்தில் தான் அவங்களுக்கு தேவதை அம்சமே உண்டாகும், கவர்ச்சி உண்டாகும். அப்போ அவங்களுக்கு ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வறுமையில் இருந்தால் கூட அந்த பருவம் வந்தவுடனே அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாக ஆரம்பிச்சிடும். சரி, இந்த வாலை தேவதைகள் நம்மிடையே நடமாடுவதை எப்படி உணரலாம்னா, நீங்கள் வாலை வழிபாடு பண்ணுறீங்கனாலே உணரலாம். எல்லா மகான்களும் வாலையை வணங்குவாங்க. வாலை பூஜை செய்யாத மகானை நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ காஞ்சி பெரியவான்னு சொன்னீங்கன்னா அவர் பாலாம்பிகையை வழிபடுவார், வாலை பாலாம்பிகை அப்படின்னு வழிபடுவார். அதே மாதிரி யாரை எடுத்தாலும் சரி, வாலை பரமேஸ்வரி, புவனேஸ்வரி, எல்லா சித்தர்களும் வாலை புவனேஸ்வரியை வணங்குவாங்க, வாலை திருப்புறையை வணங்குவாங்க. இப்படி பிரத்யங்கரா தேவியை வணங்குறவங்க, வராகியை வணங்குறவங்க, இது மாதிரி நிறையா இருக்காங்க. வாலை தேவதையை வணங்காத மகான்கள் கிடையாது, புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளும் வணங்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாலை தேவதைகளுடைய அந்த இருப்பு நிலையை புரிஞ்சுக்கலாம். வாலை தேவதைகள் இங்கே இருக்கிறத ஐயா நீண்டகாலம் வாலை தேவதைகளோட வழிபாடு பண்ணி தொடர்பு வச்சுக்கிட்டதுனால ஒருத்தரை பார்த்தவொடனே இவங்க வாலை டவுன்லோட் வாலை தேவதை அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். அதை அவங்க காதில் மட்டும் மெதுவாக சொல்லுவேன், நீ வந்து இது மாதிரி ஒரு வாலை தேவதை, அடுத்த ப்ரொமோஷனுக்கு தயாராகிக்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 9 சக்தி, அதனால தான் ஞானாலயத்தில் நவசக்தி நூல்கள் கூட 2 வால்யூம் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா 9 ப்ரொமோஷன் இருக்குது பெண்களுக்கு. 9வது ப்ரொமோஷன் தாண்டிட்டாங்கன்னா அவங்க மகாசக்தி அம்சமாகிடுவாங்க. அப்போ அவங்க வாலையாக இருக்க மாட்டாங்க, அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், தாய்மானவ சுவாமி மட்டுவார்குழல் நாயகி அப்படின்னு அப்பனோடு சேர்ந்து சக்தி அம்சமாகிடுவாங்க. அதெல்லாம் மேல் உலக ப்ரொமோஷன். சரி, இங்கே வாலை தேவதைகள் நம் முன்னாடி எங்கெங்கே எப்படி இருக்காங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாங்கன்னா, ஒரு பெண் வாலை தேவதை வந்து டவுன்லோட் ஆகியிருக்கா இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா, ஒன்று அவள் டிவைன் குவாலிட்டியாக இருப்பாள், எந்நேரம் அவளுக்கு தெய்வாம்சம் இருந்துக்கிட்டே இருக்கும், முகத்திலே தெய்வாம்சம் இருக்கும். அந்த உடையில் ஒரு ஒழுக்கம், சும்மா அந்த லெகின்ஸை போட்டுக்கிட்டு டிக்கியை பிதிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாள். அவங்க சுடிதார் போட்டால் கூட அதில் ஒரு அழகு இருக்கும், சேலை கட்டினாலும் ஒரு அழகு இருக்கும். எப்பையும் திருநீர் குங்குமம் வச்சு நல்ல மங்களகரமாக பூ வச்சு பார்க்கவே ஒரு அம்சமாக இருப்பாங்க. இன்னொன்று, பெரும்பாலும் அவங்க திருமணம் பண்ண மாட்டாங்க, பண்ணுற வாய்ப்பை தெய்வங்கள் தராது. மீறி அவங்க திருமணம் பண்ணிட்டாலும் இளமை குறையாமல் அப்படி எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை பெற்றிருப்பாங்க, பக்குவமாக வளர்த்துருப்பாங்க, எல்லாம் கணவருக்கு வேண்டிய உதவி, சுற்றத்துக்கு வேண்டிய பணிவிடைகள், கடமைகள், பிள்ளைகளுக்கு வேண்டிய கடமைகள் எல்லாம் கரெக்டாக செய்வாங்க. ஆனால் அவர்கள் தங்களுடைய தேகத்தை தெய்வாம்சமாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படியே பெருத்து அல்லது சிறுத்து வாடி வதங்கி வத்தலாகி தொத்தலாகி அங்கே போச்சு இது போச்சுன்னு அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அது வாலை தேவதைகளுக்குரிய ஒரு அடையாளம். சரிங்களா, அதோடு பார்த்தீங்கன்னா எப்போதும் தவம் செய்கிற மூடு, தானம் செய்கிற மூடில் இருப்பாங்க. காக்கைக்கு சோறு வைப்பாங்க, மாடுகளை பராமரிப்பாங்க, அதுகளுக்கெல்லாம் உதவி செய்வாங்க, மனிதர்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்வாங்க. இப்படி தானம், பிற உயிர்களுக்கு தொண்டு செய்தல் போன்ற வேலையெல்லாம் இந்த வாலை தேவதையாக இருக்கிறவங்க செஞ்சிகிட்ருப்பாங்க. ஐயா வந்து பல பேருக்கு பார்த்த மாத்திரத்தில் அவங்க வாலை தேவதைன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மகேஸ்வரன் மகேஸ்வரியும் மறைப்பு சக்தி இல்லையா,
அந்த சித்தத்தில் அந்த ஸ்க்ரீனை போட்டு மூடிடுவாங்க. அவங்களுக்கு எங்கேருந்து வந்தோன்னு அவன் யார் அந்த ரியலைசேஷன் வராது. தன் உணர்வு செல்ஃப் ரியலைசேஷன் இருக்காது. இப்போ நம்ம பார்த்தோன்னே புரிஞ்சுக்குவோம். அவள் மெதுவாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே காதில் சொல்லுவேன், நீ ஒரு வாலை தேவதை, இன்ன லெவலில் இருக்க, இதுக்கு அடுத்த லெவலுக்கு போ அப்படின்னு நான் சொன்ன பிறகு தங்களுடைய டிவைனிட்டியை பெருக்கி பல பேர் வணங்கக்கூடிய ஒரு மகா உன்னதமான நிலைமையை அடைந்த பல பெண்மணிகள் இருக்காங்க. அந்த ஏரியாவில் பார்த்தா அவங்க ஒரு சாமி அருணி, ஒரு பெரிய மாதா அப்படிலாம் பெரிய வணக்கத்திலெல்லாம் இருப்பாங்க, அப்படி ஆயிருக்காங்க. அந்த மாதிரி உதவி செய்யக்கூடியதில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வாலை தேவதை பேரைத்தான் நான் கையேட்டில் கொடுத்துருக்கேன். சிவசிற்றவை கையேட்டில் அந்த மருத்துவர்கள் பட்டியல் எழுதிட்டு வரும்போது டிவைன் ஹீலர் திருச்சின்னு கொடுத்துருப்பேன். அவங்க ஒரு வாலை தேவதை அந்த அம்சம். அதனால தான் அவங்க பார்வையிலேயே குணப்படுத்துவாங்க. சும்மா கையை நீட்டினாங்கன்னு குணமாயிரும். காது கேட்காதவனுக்கு கேட்கும், கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு தெரிய வைப்பாங்க. அந்த இயேசுநாதர் செய்த மிராக்கள்லாம் பண்ணுவாங்க. திருச்சியிலையும் அவங்க ஹீலிங் பண்ணுவாங்க. குடந்தையில் கேம்ப் போட்டு ஹீலிங் பண்ணுவாங்க. சென்னையில் ரெண்டு மூணு நாள் அந்த மாடம்பாக்கம் ஏரியாவில் ஹீலராக இருப்பாங்க. ஐயா ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா நீங்கள் சும்மா லேசாக நினச்சிடக்கூடாது. உங்கள் கர்ம வினையை வாங்கி உங்களை ரிலீஸ் பண்ணுறதுன்றது அவங்க செய்கிற பெரிய தொண்டு. அது மாதிரி அவங்க செய்வாங்க. கண்ணு முன்னாடி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அது மாதிரி வாழை தேவதை அம்சம் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த அருள் வாக்கு வரும். கை ராசி இருக்கும். அவங்க சமையல் பண்ணாங்கன்னா அதை சாப்பிட்றதே ஒரு தெய்வலோக விருந்து மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் செய்வாங்க. எனவே நல்லா புரிஞ்சுக்குங்க, வாழை தேவதை வழிபாட்டை பற்றி வெற்றி நிச்சயம் புஸ்தகத்தில் ஐயா அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி, அப்புறம் வாசி யோகம் சொல்லும் போதும் வாழை தேவதைகளை எப்படி வழிபடுற முறையெல்லாம் சொல்லி, அப்புறம் கையேட்டிலையும் எல்லா தேவதைகள் பேரையும் சொல்லி போற்றி சொல்லியிருப்பேன். அதில் சக்தி அம்சமும் இருக்கும், வாழை அம்சமும் இருக்கும். சரிங்களா? சக்தி அம்சம் இருக்கிறதெல்லாம் அப்பனோடு இருக்க தேவதைகளாக இருப்பாங்க. வாழை அம்சம் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்பன் சிவம் கூட இருக்காது, தனி தேவதையாக இருக்கும். அதை நீங்கள் படிக்கும்போதே போற்றி சொல்லும் போதே புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த வழிபாட்டை மானச பூஜையில் செஞ்சு அவரோட நெட்வொர்க் வச்சுக்கிட்டு பல வெற்றிகளை அவர்கள் வழியாக அடைய முடியும். மனிதர்களுக்கு உதவுவது என்றால் வாழை தேவதைகளுக்கு கொள்ளை விருப்பம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வாழை தேவதை ஆயிட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு உணர்ச்சியெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு அழகுணர்ச்சி உண்டு, நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணுன்ற உணர்ச்சி உண்டு, சுவையாக சாப்பிடணுன்ற ஆசை உண்டு, அப்புறம் கொஞ்சம் ஒரு பாலியல் கவர்ச்சி அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற உணர்ச்சியெல்லாம் உண்டு. அதனால தான் பல நடிகைகள் வாழை தேவதைகள் டவுன்லோடட் தான். அதனால் அவங்க பார்த்திங்கன்னா தங்களுடைய காலத்தை அவங்க உணரலை, அதனால் நல்லா தண்ணி அடிக்கிறது ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரி இருந்துருவாங்க. உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க அப்படியே டிவைனாக மாறிடுவாங்க. உணரலைன்னா அப்படியே வீணாக போயிட்டு கிளவியாகி இதாகிடுவாங்க. அதை நிறைய பார்த்துக்கலாம். அதனால் அந்த வாழை தேவதைகள் வானத்தில் மட்டும் இருக்காங்கன்னு நினச்சி நீங்கள் ஏமாறாதீர்கள். உங்கள் முன்னால் கோடிக்கணக்கான வாழை தேவதைகள் நடமாடுகிறார்கள். அவர்களை மதித்து அவர்களையும் வணங்கி அருள் பெற்று எல்லா வெற்றிகளையும் பெற வேண்டும். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.